வணக்கம் சார். வணக்கம். நாங்கள் எல்லாருமே ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த சிறப்பான நாள் பிப்ரவரி 21 நம்ம சாவித்திரி தேவியை பிரதிஷ்ட பண்ணிங்கிறீங்க சார். அந்த நாளில் நிறைய எங்களால் யாராலையுமே சரி வந்து அந்த நிகழ்வில் எங்களால் கலந்துக்க முடியல. இருந்தாலும் அந்த நிகழ்வை பற்றி அங்கே நடந்த அந்த வைபவத்தை பற்றி நீங்கள் சொல்ல நாங்கள் அதை கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது சார். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். நம்ம எல்லோரும் எதிர்பார்த்துருந்த நம்முடைய சாவித்திரி தேவி அன்னையோட அவதார திருநாள் அன்னைக்கு சாயந்தரம் 5:19 ஞானவழி திருக்கோயில் வளாகத்தில் சாவித்திரியினுடைய கோயில் மண்டபத்துக்குள் அவள் வந்து உட்கார்ந்து விட்டாள். இப்பொழுது எல்லோருக்கும் அவள் ஒளியாக தரிசிக்க போகிற நாள் அன்னை நிரந்தரமாக பாண்டிச்சேரிக்கு தங்க வந்த தினமான 24 அவளுடைய ஒளி தரிசனத்தை பார்ப்பதற்கு உலகமே காத்து கொண்டிருக்கிறது. பகவான் ஸ்ரீ அரவிந்தர் சாவித்திரியிலே 315 பக்கத்திலே சொல்லியிருக்கிறார், ஹர் லைட் ஹர் பிளிஸ் ஹி ஹாஸ்கட் ஃபார் எர்த் அண்ட் மேன் அப்படி சொல்லியிருக்கார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சாவித்திரியுடைய ஒளியையும் அவருடைய ஆனந்தத்தையும் இந்த பூமிக்காக நம் மனிதர்களுக்காக அசோபதியாகிய பகவான் ஸ்ரீ அரவிந்தர் கேட்டார். 314 பக்கத்தில் மறுபடியும் சாவித்திரியில் சொல்கிறார், ஹால் ஹியர் ஷெல் பி ஒன் டே ஹர் ஸ்வீட்னஸ் ஹோம் அப்படிங்கிறார். அப்படின்னா ஒரு நாள் அவள் வருகையால் இந்த உலகம் இனிமையான வீடாக மாறுங்கிறார். சாவித்திரியில் அவர் எழுதிய கோல்டன் வேர்ட்ஸ் அதே 314 பக்கத்தில் சொல்கிறார். சாவித்திரியில் சஃபரிங் வாஸ் லாஸ்ட் இன் ஹர் இம்மார்டல் ஸ்மைலுங்கிறார். அவளுடைய தெய்வீக புன்னகை இருக்க அதை பார்க்கும்போது நம்ம வேதனை பூரா தொலைஞ்சிடுங்கிறார். 314 மறுபடியும் அவர் சொல்கிறார், அலோன் ஹர் ஹேண்ட்ஸ் கேன் சேஞ்ச் டைம்ஸ் டிராகன் பேஸுங்கிறார். அப்படின்னா அவள் கைகளால் தான் மனிதனுடைய கொடுமைகளையெல்லாம் மாற்ற முடியும் சொல்லிட்டாருல பகவான் பெரும்பேர் கண்டிகையில். அந்த சாவித்திரி தான் பேரொளியாக அரசகுமாரியாக பிரபஞ்சத்தினுடைய பேரழகாக லோக நாயகியாக கடவுளர்களின் கலங்கரை விளக்கமாக ஞானாம்பிகையாக சொர்ணலட்சுமியாக ஸ்ரீ அரவிந்தரின் புத்திரியாக காயத்ரி தேவியாக அன்னை மகேஸ்வரியாக அன்னை மகாகாளியாக அன்னை மகாலட்சுமியாக அன்னை மகா சரஸ்வதியாக அங்கே கம்பீரமாக வீற்றிருக்கிறார். அவருடைய திருக்கோயில் பணி நிறைவடைந்த பிறகு 24 ஜோதிமயமாக ஒளிமயமாக பொன்னொழியிலே அவள் நம்மையெல்லாம் காத்து ரட்சிப்பதற்காக அவள் தயாராகி கொண்டிருக்கிறாள். நம்மையெல்லாம் ஆட்கொள்வதற்காக நம்மையெல்லாம் ஞானம் பெற வைப்பதற்காக 24 வரை பொறுங்கள். பகவான் ஸ்ரீ அரவிந்தர் எழுதிய 24,000 வரிகளினுடைய வடிவங்களாக அர்த்தங்களாக அதில் புரிந்திருக்கிற ஞான கருத்துக்களை வடிவமாக கொண்டு அவள் அழகை பார்த்து அவளுக்குள் வெளிப்படுகிற அந்த ஞான ஒளியின் தீபத்தை பார்த்து நாம் சாட்சாத் அந்த சாவித்திரி தேவியின் முன்பாக பகவான் ஸ்ரீ அரவிந்தரின் அன்னையினுடைய யோக புத்திரியை கண்டு நாம் கண்கொள்ளா காட்சியாக ரசிக்கலாம். அந்த பேரொருள் முன்பாக நாம் கேட்கும் வரமெல்லாம் கேட்டு பெறலாம். சாவித்திரி தேவியை நீங்கள் சொல்லும்போது கேட்கறதுக்கே இவ்வளோ ஆனந்தமா ஆர்வமா எங்களுக்கு இருக்குங்க சார். எப்போ அந்த 24 வந்து அந்த ஒளிமயமான அந்த ஒளி பிரகாசம் பொருந்தி அந்த பிரபஞ்ச தேவியை நாங்கள் நேரில் கண்டு களிப்போன்னு நாங்கள் எல்லாருமே ஆவலா இருக்கிறோம் சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். அன்னைக்கும் பகவான் ஸ்ரீ அரவிந்தருக்கும் உங்களுக்கும் கோடான கோடி நன்றி சார். வருகின்ற பிப்ரவரி 28 ஆரோவில் தினமாக கொண்டாடப்படக்கூடிய நாள், அந்த ஆரோவில் தினத்தை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள் சார். பகவான் ஸ்ரீ அரவிந்தருக்கு ஒரு கனவு இருந்தது. அந்த கனவுக்கு ஒரு வடிவம் கொடுத்து நம் தெய்வீக அன்னை ஒரு சர்வதேச நகரமாக ஆரோவில்லை தீர்மானித்தார். 1968 பிப்ரவரி 28 சுமார் 124 நாடுகளிலிருந்து ஒரு கைப்பிடி மண் அந்தந்த நாட்டிலிருந்து ஒருவர் கொண்டு வந்து ஆரோவில்லையில் இருக்கிற
அந்த தாமரை போன்ற தாழியிலே வைத்து ஒரு கோல்டன் டெம்பிளை உருவாக்கியிருக்கிறார்கள். இது ஒரு சர்வதேச நகரமாக மனிதர்கள் ஒற்றுமையோடு அந்த பரம சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவர்களாக வயிற்றுப் பிழைப்புக்காக அல்லாமல் தன் திறமையை வெளிப்படுத்தி அந்த திறமையில் வரக்கூடிய வருமானத்தில் சமூகத்துக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு தயால குணமுள்ளவர்களை ஒரு நல்லெண்ணம் கொண்டவர்களை அடங்கிய ஒரு உலகமாக ஒரு 2500 பேர் அங்கே வசிக்கிறார்கள் ஒற்றுமையாக. அதாவது இந்தியாவை உட்பட ஒரு 50 நாடுகளிலிருந்து அங்கே தங்கியிருக்கிறாங்கன்னா அவங்களும் ஒற்றுமையாக இருக்கிறாங்கன்னா ஒரு செம்மண்ணாக இருந்த ஒரு பிரதேசம் இன்றைக்கு ஒரு பசுமையாக இருக்கிறது, பல நாடுகளுடைய கலாச்சாரத்தோடு இருக்கிறதுன்னா எவ்வளோ பெரிய விஷயம். பிரார்த்தனை செய்கிறோம், மதத்தை போய் பேசுகிறோம், ஆனால் அதை விட இன்னொரு லெவல் இருக்குது. அன்னை நம்மக்கிட்ட பேசணும், அந்த லெவலுக்கு நாம் இன்னும் உயரணும். இப்போ இது எப்போ சாத்தியப்படும்னா, மனம் அமைதியில் ஆழ்ந்து கரைந்து மனம் இல்லாமல் போகிற பொழுது மதர் நம்மளிடம் பேசுவதற்கு தானாக வருவார். அந்த லெவலுக்கு உயரணும் தான் இந்த மனதை கடந்து வாங்க, மனதை சாகடிங்க, மனம் இல்லாமல் பண்ணுங்க, மனம் பின்னாடி போகாதீங்க அப்படின்னு நான் திரும்ப திரும்ப சொல்கிறது காரணம் அதுதான். இப்போ மனம் அமைதியாக இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஒரு குறைந்தபட்சம் ஒரு மணி நேரம் எங்கேயாவது கண்ணு கெட்டாத தூரம், ஒரு பண்ணையோ இல்லை ஒரு வயல்வெளியோ ஒரு மலைப்பிரதேசமோ எங்காவது போய் உடம்பை தளர்த்தி ஒரு மணி நேரம் நம்ம கண்ணை மூடி உட்காந்துண்டு நம்ம மனசுக்கிட்ட சொல்ல வேண்டியிருக்கு. என்ன சொல்லணும், இப்போ நீ யோசி, இப்போ நீ பேசு, இப்போ ஏதாவது பண்ணு, நான் உன்னை வாட்ச் பண்ணுறேன், நீ என்ன தான் பண்ணுறேன்னு நான் கவனிக்கிறேன், நீ யாருங்கிறத நான் புரிஞ்சிக்க போகிறேன்னு நீங்கள் ஒரு பேச்சுவார்த்தை பண்ணிங்கன்னா அந்த மனம் சொல்லும், நீங்கள் ரொம்ப விழிப்பாயிட்டீங்க, உஷாராயிட்டீங்க, இனிமேல் நான் என்ன பண்ணுறேன், ஒதுக்கிறேன்னு சொல்லும். மனம் ஒதுங்கணும்னா நீங்கள் அந்த ஊரை விட்டு ஒதுங்கணும். நீங்கள் ஒதுங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா எங்கே ஒதுங்கினாலும் அப்பார்ட்மெண்ட்டு தான். அதனால தான் தயவு செஞ்சு கொஞ்சம் ஆறுகளுக்கு வாங்க, அங்கே போய் உள்ள மாத்ரு மந்திரக்குள்ளே உட்காருங்க. அமைதிங்கிறது எப்படி இருக்குது, எங்கே இருக்குது, அந்த அமைதியை நீங்கள் இதுவரை வாழ்க்கையில் காணாததை, பார்க்காததை, உணராததை அங்கே உணர்ந்த பொழுது அந்த பூலோக சொர்க்கத்தினுடைய அந்த ஆனந்த அமைதியை நீங்கள் பருகும் பொழுது, அதை வெளியே கொண்டு வரும் பொழுது, வீடு வந்து சேருகிற வரை மட்டும் இல்லை, வாழ்நாளில் இந்த பேரமைதி நமக்கு எப்போதும் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் உங்களுக்கு ஏற்படுமே, அதுக்குத்தானே ஆர்வங்கள் வாங்க வாங்கன்னு கூப்பிடுறேன். உலகத்தில் பெரிய பெரிய விஐபிகள்லாம் பிஸி என்று சொல்லாமல் ஆரோவில்லுக்கு வந்த வண்ணம் இருக்கிறார்கள். வெறுமனே விஐபி போல ஒரு எப்போதும் பிஸி என்று இந்த நரகத்தை விட்டு சொர்க்கத்துக்கு வர மறுக்கிறார்கள். அதனுடைய மகத்துவம் முக்கியத்துவம் தெரிஞ்சு உலகம் பூரா வர்றாங்க. நம்ம ஊரில் இருக்கிறவங்க பயங்கர பிஸிங்கிறாங்க. அது என்ன பிஸின்னு இன்ன வரைக்கும் புரியல. நம்ம தலையில் ஒரு விதமான அபத்தமான யோசனைகள் நம்ம தலையில் குவிஞ்சிக்கிட்டே இருக்கும். மனம் ஒரு பக்கம் உங்களை குழப்பிக்கிட்டே இருக்கும், பிரச்சனைகளை உருவாக்கிக்கிட்டே இருக்கும், நம்மளோட ஆசைகள் ஒரு பக்கம் பெருகிக்கிட்டே இருக்கும், உங்களை சிக்கலில் சிக்க வைக்கிறதுக்காக மனம் பல சூழ்ச்சிகள் பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்கள் அதில் உழண்டு உழண்டு மன அமைதி இல்லாமல் இருக்கிறீங்களே, இதுக்கு ஒரு தீர்வு வேணும் தானே அன்னை ஆறுகளில் உருவாக்கியிருக்காங்க. மனம் அமைதியை நோக்கி போனால், நான் உன்னை நோக்கி வரேன், நான் உன்னை நோக்கி வரேன், நீ மனம் அமைதியாகணுமே, வாயன் வந்து அமைதியாக கொஞ்சம் நேரம் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணேன்னு நம்மளை அந்த ஆர்வத்தை தூண்ட கூப்பிட்றாங்க. பிஸின்னு சொல்லி நம்மளை நாமே ஏமாற்றிக்கிறோம். அப்போ தான் ஒன்று புரிஞ்சுது, பிராப்தம் இருந்தால் தான் போக முடியும், பிராப்தம் இல்லைன்னா நம்ம எவ்வளோ கத்துனாலும் நடக்காது. மாலுக்கு போக நேரம் இருக்குது, தியேட்டருக்கு போக நேரம் இருக்குது, டிவி முன்னாடி உட்கார நேரம் இருக்குது, ஆனால் ஆரோவிலுக்கு மட்டும் வர நேரம் இல்லை. வரலன்னா ஆரோவிலுக்கு நஷ்டம் இல்லை. இந்த பிறவியில் இப்படி ஒரு இடத்த போகாமல் போனதுக்கான அந்த ஒரு மிகப்பெரிய பாவம் அது. இந்த ஆன்மா ஒரு அமைதியை ரசிக்க ருசிக்க நீங்கள் இந்த ஜடத்தை கொண்டு போகலைன்னா அது மாபெரும் துரோகம். இந்த வாழ்வை உங்களுக்கு கொடுத்தது மிகப்பெரிய துரோகம் நீங்கள் பண்ணுறீங்க. கூத்தாடியே கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க. நமக்குள்ளே ஒருத்தன் கூத்தாடிக்கிட்டு இருக்கான், அவனை கொண்டாடுறதுக்கு
நமக்கு ஒரு அமைதி இருந்தா தானே உள்ள நோக்கி போனா தானே அந்த கூத்தாடியை கண்டுபிடிக்க முடியும். அவனை கண்டுபிடிக்கணும்னா நம்ம ஆரோவிலுக்கு போவோம். அந்த அமைதியை அனுபவித்தால்தான் அந்த உள்ளே இருக்கிற கூத்தாடியை நாம் ரசிக்க முடியும். அவனை அறிய சொன்னால் நாம் வெளியிலே இருக்கிற கூத்தாடிகளுக்கு பால் ஊற்றி கொண்டிருக்கிறோம். அது அட்லீஸ்ட் வாயில் ஊற்றினாலும் பரவாயில்ல, கட் அவுட்டில் ஊற்றி கிடக்கிற நமக்கு ஆன்மாவை அறிகிற ஆர்வம் எப்பொழுது வருகிறதோ அப்பொழுதுதான் உண்மையான ஆனந்தத்தை நாம் அனுபவிக்க முடியும். கடவுள் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார், ஏன் துருக்கியில் இல்லைன்னு கேட்குறாங்க. துருக்கியிலிருந்து சொல்கிறாரு, கவனமாக இருந்துக்கோங்க, 140 மாடி 250 மாடின்னு நீங்கள் கட்டிக்கிட்டே போகிறீங்க, பார்த்துக்கோங்க, உங்களுடைய வரம்பு எல்லை மீறி போனால் அதற்கு என்ன விளைவுகள்லாம் வரும் என்று நீங்கள் இனிமேலாவது கவனமாக இருங்கன்னு எச்சரிக்கை வைக்கிறாரு. துருக்கியில் கடவுள் இல்லாமல் போகலை, நாம் காற்றை வெளியே விடுறோம் கார்பன் டை ஆக்சைடாக, மரங்கள் அந்த காற்றை எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனுங்கிற நல்ல காற்றை நமக்கு கொடுக்குது, நாம் கெடுத்து கொடுத்தா அது நல்லதை கொடுக்குது. நமக்கும் மரத்துக்கும் எவ்வளோ உறவு இருக்குது, யாராவது மரங்களை மதித்தோமா, அந்த விழிப்பு இருக்கா இல்லையே. நம்மளை காப்பாற்றுறது மரங்கள் தான், நம்ம மரங்கள் இல்லைன்னா நமக்கு வாழ்வியாது. அந்த விழிப்பில்லாத நிலையை நாம் விழிப்பு அடைய வைக்கிறதுக்கு தான் இந்த ஞான ஒளித்திரு கோயிலில் நம்ம எழுப்பிட்டுருக்கோம். ஒரு முறையேனும் வாழ்க்கையில் ஆரோவில்லுக்கு போய் அந்த மாத்ரு மந்திருடைய அமைதியை, அங்குள்ள கலாச்சாரத்தை, அங்கு இருக்கிற ஒற்றுமையை, அந்த சர்வதேச நகரத்தினுடைய பெருமையை அறிந்து கொண்டு அது நம்மூரிலே இருக்கிற ஒரு மகத்தான ஒரு வரலாற்று பெருமையை நீங்கள் அறிஞ்சு அதை நாம் அடிக்கடி குடும்பத்தோடு போய் வந்தீங்கன்னா நம்ம வாழ்க்கை பேரமைதியோடும் ஆனந்தமாகவும் இருக்கும். பகவானுடைய அன்னையினுடைய கனவும் உழைப்பும் அதில் நமக்கு புரியும். சென்றவர்கள் உணர்ந்து விட்டார்கள், செல்லாதவர்களுக்கு நான் திரும்பவும் சொல்லிக் கொள்கிறேன், இந்த வீடியோ மூலமாக நீங்கள் ஆரோவில் போக வேண்டும். உங்களுக்கு முடியவில்லை என்றால் எங்கள் உதவியை கேட்டால் நாங்கள் அதற்கான உதவியும் செய்கிறோம். பிராப்தம் உள்ளவர்கள் மாத்ரு மந்திர போகட்டும், பிராப்தம் இல்லாதவர்கள் மால்களுக்கு போகட்டும். ஆரோவில் தினம்னு நாங்கள் வரியில் படிச்சுன்னுக்குறோம், கேள்விப்பட்டுனுக்குறோம், ஆனால் ஆரோவில் தினத்தை பற்றி அழகாக ஒரு விளக்கமும் கொடுத்துட்டீங்க. அந்த ஆரோவில்க்கு ஏன் தினமாக கொண்டாட வச்சு அன்னை கொண்டாடினாங்க அப்படின்றதுக்கு எவ்வளோ அர்த்தம், எல்லா நாடும் ஒன்று கூடி எல்லா மக்களும் அதில் ஒற்றுமையாக அந்த இடத்துல இன்னமும் 2500 பேருக்கு மேலே ஒற்றுமையாக வாழ்ந்துட்டுருக்குறாங்கன்ற ஒரு அரிய தகவலும் சரி, அங்கே போனால் அந்த மன அமைதி, அந்த இயற்கையினுடைய அமைதியை மனிதன் நாடினால் மனிதன் அவன் மனம் அழிந்து இறைவனுடைய அருள் பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ஆரோவில் தினத்தினுடைய புனிதத்தை பற்றி ரொம்ப அழகாக அற்புதமாக சொல்லி புரிய வச்சிங்க சார். அன்னை நம்மளை பேசணும், நம்மக்கிட்ட நாடி வரணும் அப்படின்னா நம்ம மனம் அடங்கணும். அதுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மாதிரி அமைதியான ஒரு இடம்தான் நமக்கு எல்லாத்துக்குமே அன்னை ஏற்படுத்தி கொடுத்துனுக்குறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு இனிமேலாவது எல்லாரும் வாழ்க்கையில் ஒரு முறையாவது ஆரோவியில் போய் பார்த்து அங்கே இருக்கிற அந்த பேர் அமைதியை நாங்கள் எல்லாருமே ஆட்கொண்டு இறைவனுடைய அருள் பெறணும்னு சொல்லிட்டுன்னு அன்னையை பரிபூர்ணமாக வேண்டிக் கொள்கிறோம் சார். ரொம்ப நன்றிங்க சார். வழக்கம் போல் இந்த வார சிந்தனைகள் சார். நம்ம தலைக்குள்ள ஒரு மூளை இருக்கு இல்லையா, அது இருந்தால் மட்டும் பிரயோஜனம் இல்லை. அதுக்குள்ளே மனம்னு ஒன்று செயல்படுது இல்லையா, அதை பற்றி நம்ம ரொம்ப டீப்பாக தெரிஞ்சுக்கணும். மனம்ங்கிறத பற்றி நம்முடைய கருத்தில் திரும்ப திரும்ப சொல்கிறது என்னென்னா, அது அறியாமைக்குரியது அப்படின்னு சொல்கிறோம். அது எப்பொழுதும் அறியாமை தான் அதனுடைய சுபாவம். நாம் அது விரிக்கிற வலையில் சிக்கிறது தான் நம்முடைய வேலைன்னு சொல்லியாச்சு. நம்முடைய ஈகோ என்ன பண்ணுதுன்னா அந்த மனம் பின்னாடி தான் போவேன்னுது. யாராவது ஒரு கருத்து சொன்னாங்கன்னா அதை அப்படியே ஏற்றுக்கும். அவங்க சொன்னாங்க, அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நாம் பகுத்து பார்க்கணுமா இல்லையா, மனம் விடாது. ஏன்னா மனம் அறியாமல் தானே இருக்குது. நம்மளை யாராவது குறை சொல்கிறாங்க, பொறாமப்படுறாங்கன்னு தெரிஞ்சால் நம்ம உடனே கோபப்படுவோம். ஏன்னா மனம் வந்து கோபத்தை வெளிப்படுத்துறதுக்கு தூண்டி விடும். ஏன்னா மனம் அறியாமல் இருக்கிறதுனால அது ஒரு கிரேட்டர் மைண்டுக்கு வராமல் பக்குவப்படாமல் அது சாதாரண நிலையில் இருக்கிறதுனால மனதை நம்பாதே, மனம் பின்னாடி போகாதே அப்படின்னு பல முறை சொல்லியாச்சு. இந்த மனதை வைத்து கொண்டு
நாம் நிம்மதியாக இருக்க முடியுமான்னா முடியாது, மேன் மக்கள் ஆக முடியுமான்னா முடியாது. அப்போ இந்த மனதை ஒன்று ஒழிக்கணும், இல்லைன்னா இந்த மனதை உயர்த்தணும். ஒழிக்கிறதுக்கு உங்களால் முடியாது, உயர்த்தத்துக்கு நம்மளால் முடியும். நம்மளால் மட்டும் இல்லை, நம்மளை போன்ற பல சான்றோர்கள் பெருமக்கள் பலகாலமாக உழைத்த ஆன்மீக பெரியவர்கள் யோக புருஷர்கள் வேத நூல்கள்லாம் இருக்குது. ஆனால் இந்த மனதை உயர்த்துவதற்கான பாதை மூடப்பட்டு கிடக்குது. இந்த கலியுகத்தில் இந்த டிஜிட்டல் வேலில் அந்த பாதை மூடப்பட்டு விட்டது. அதை மறுபடியும் அந்த கேட்டை ஓப்பன் பண்ணி இந்த அறியாமல் இருக்கிற மக்களை ஞான ஒலிக்கு கூட்டும் போகணும் அப்படிங்கிற ஒரு பெரிய முயற்சியை நாங்கள் எடுத்துருக்குறோம். ஒன்று மனசை சாகடிக்கணும், இல்லைன்னா ஞானத்துக்கு வந்து உங்கள் ஆன்மாவுக்கு வழிபடணும். இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று நடந்துதான் ஆகணும், அது காலத்தின் கட்டாயம். ஏன் இந்த மனது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் திரும்ப திரும்ப கையில் எடுக்கிறேன்னா அது ஒரு சின்ன சம்பவத்தின் மூலமாக சொல்லலாம். ஒரு மல்யுத்த வீரர், அவர் ஒரு ஹோட்டலுக்கு போகிறார், தன்னுடைய கோட்டை கயிற்றி அங்கே மாட்டிட்டு ஒரு சின்ன ஸ்லிப் எழுதி வச்சுட்டு போகிறார். ஏன்னா அந்த கோட்டை யாராவது திருட போகிறாங்கன்றதுனால அந்த ஸ்லிப்பில் என்ன இருக்குன்னா, இந்த கோட்டை திருடாதீர்கள், இப்படிக்கு குத்துச்சண்டையில் உலக சாம்பியன் அப்படின்னு விட்ருக்கு. அவர் ஹோட்டலேருந்து சாப்பிட்டு வெளியே வந்து பார்க்குறாரு, கோட்டை காணும். அந்த இடத்துல இன்னொரு ஸ்லிப் இருக்குது, அந்த சீட்டை எடுத்து படித்து பார்த்தா, என்னை பின்தொடராதே, நான் ஓட்டத்தில் உலக சாம்பியன் அப்படின்னு எழுதியிருக்கு. அவர் தன்னுடைய பலத்தை காமிச்சார், அடுத்தவன் அவன் பலத்தை காமிக்கிறான், எதில் திருடுறதில். இப்போ இந்த அறியாமையினுடைய விளைவுகள் அகங்காரத்தினால தவறுகளைத்தான் செய்ய தூண்டி கொண்டிருக்கிறது. இதில் பெருந்தன்மையை ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யக்கூடிய அந்த அன்பை பரிமாறுகிற உதவும் மனப்பான்மை இங்கே சொல்லித்தரலையே, அப்போ ஞானம் இல்லாததால் மனிதன் வக்ரமாகவே இருக்கிறான். அதனால் நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு வறுமையாக இருக்குது, வறுமையாக இருக்குன்னு. வறுமை என்பது செல்வம் குறைவதால் வருவதல்ல, நம்முடைய ஆசைகள் பெருகுவதால் வருகிறது. ஆசை பெருகிடுச்சேன்னு புரியலை, செல்வம் குறைஞ்சிடுச்சுன்னு நமக்கு புரியுது இல்லையா, அதுதான் மனம் சொல்லித்தருது. ஞானம் என்ன சொல்லித்தருது தெரியுமா, நம்ம ஆசை குறைய வேண்டும் என்று சொல்லித்தரும். அதுக்கு தான் ஞானம் வேணும், ஞானம் வேணும் சொல்லிட்டுருக்கோம். நீ மனசு அமைதியாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும், மனசில் எனக்கு நிம்மதி வேணும்னு கேட்குறோம் அறியாமை. ஞானம் சொல்லுது, யார் குறையும் கண்டுக்காமல் இருந்துரு, உன் மனசுக்கு அமைதி வந்துடும். இப்போ சொல்லுங்கள், ஞானம் தேவைதானே? மனதால் வாழ்பவர்கள், அறியாமையால் வாழ்பவர்கள், அறியாமையிலிருந்து அறிவுக்கு போனாலும் அகங்காரத்தில் வாழ்ந்தவர்கள் என்னென்னா, பேசுவதை கவனிக்க மாட்டார்கள், பேசுவதை கேட்டு என்ன சொல்கிறார்கள் என்று புரிந்து கொள்ள மாட்டார்கள். அப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்க பேசிகிட்டே இருப்பாங்க. அப்போ நாம் மட்டுமே பேசிக்கிட்டு இருந்தால் அதுக்கு பேர் அறியாமை, அகங்காரம். ஒருவர் பேசுவதை கேட்டு புரிந்து அதில் உணர்ந்தால் ஞானம். குறுக்க பேசாதே என்பதும் ஞானம். பிறர் சொல்வதை காது கொடுத்து கேள் என்பதும் ஞானம். பேசாமது அல்லது கவனி என்பது ஞானம். அப்போ ஞானம் தேவைதானே? நம்ம எல்லாருமே பேசிட்டு தான் இருக்கோம், யார் கேட்குறோம்? கவனி என்று மட்டும்தான் சொல்கிறது ஆன்மீகம். ஆன்மீகத்தின் முதல் உபதேசமே கவனி. நாம் கவனிப்பது தவிர மற்ற எல்லா வேலையும் செய்வோம். நம்ம வந்து பல இடங்களில் சின்ன சின்ன தவறுகளை கூட நம்ம பொறுத்துக்க மாட்டோம். ஆனால் ஆறுகளை பாருங்கள், கூவம் குப்பை எல்லாத்தையும் வாரிக்கிட்டு வருது. எல்லா ஆறுகளும் என்னென்னத்தையே கொண்டு போகுது கடலுக்கு. கடல் எங்கேயாவது எந்த ஆற்றையாவது பார்த்து இதை மாதிரி குப்பை கூலம் அழுக்க கொண்டாடாதுன்னு சொல்லியிருக்கா? எல்லாத்தையும் ஏற்றுக்குது இல்லை. ஆனால் அந்த கடலை காணும் பொங்கல் அன்றைக்கி போய் பார்த்தோமே, அந்த கடலை பற்றி நம்ம என்ன புரிஞ்சோம்? கடலை பார்த்தோம், அவ்வளோதான். அந்த கடலின் பெருந்தன்மையை அதன் குணத்தை நம்ம உணர்ந்தோமா? அதான் விழிப்பற்ற நிலை. ஞானம் இருந்தால் என்ன புரியும்? கடலின் தன்மை புரியும். நம்ம எல்லாருக்கும் ஞானம் இருந்தால் போதும், நாம் ஆனந்தத்தின் உச்சிக்கு போகலாம். ஆனால் ஞானத்தை தேடாமல் நீங்கள் அஞ்ஞானத்தில், மாயையில், அகங்காரத்தில், ஆணவத்தில் நீங்கள் அந்த சேரில் சிக்கிக்கொண்டு சுழண்டு கொண்டு நான் பிஸியாக இருக்கிறேன் பிஸியாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அது வாழ்க்கையில் தோல்விக்கான, துன்பத்துக்கான பிஸி. இன்பத்துக்கான பிஸி என்ன? உண்மையான பிஸி என்ன? உங்கள் உடல் ஆரோக்கியத்தினுடைய எதிர்காலத்துக்கு நீங்கள் விழிப்பாக இருக்கணும்.
உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில மணி நேரங்கள் உங்களை உட்கார்ந்து உங்களை கவனிக்கிறதுக்கு நீங்கள் நேரம் ஒதுக்கியிருக்கணும். நீங்கள் யாருங்கிறத உங்களை உள்ளே போய் பார்க்கணும்ல. பிஸியாக இருந்தால் அது பெருமையா? எது பிஸி? வாழ்க்கையை சதச்சிக்கிறதுக்கு பேர் பிஸி இல்லை, வாழ்க்கையை கொண்டாடுவது தான் பிஸி. வாழ்க்கையை நம்ம எங்கே கொண்டாடியிருக்கோம்? கொண்டாடுவது தான் இந்த பிறவி. ஒரே ஒரு பிறவி, ஒரே ஒரு வாய்ப்பு. எப்போதும் விழிப்பாக இருக்கிறது ஆன்மீகம், அதுதான் ஞானம். எப்பொழுதும் கொண்டாடுகிற ஒருத்தரை நீங்கள் காட்டுங்க பார்க்கலாம். இந்த வாழ்வு சீர்படுத்தணும், இந்த வாழ்வு ஒழுங்குபடுத்தணும். இதுக்கு கல்வியில் இடமில்லை, சமூகத்தில் வழிகாட்ட இடமில்லை, வழிகாட்ட நபர் இல்லை, இந்த சமூகத்தில் பொதுநலம் இல்லை. அப்போது ஒரே ஒரு வாய்ப்பு மீண்டும் மனிதனுக்கு கிடைத்திருக்கிறது. சாவித்திரி என்கிற பராசக்தி அவள் புவிக்கு வந்திருக்கிறாள். அவள் வர வேண்டும் என்று அரவிந்தர் கேட்டார், வந்துவிட்டாள். அவளோடு தொடர்புகள், அவள் ஞானம் உனக்கு கிடைக்கட்டும், உன் பயணம் இனிமையாகும். ஞானம் என்பது ஏதோ ஒன்றும் புரியாத ஒரு புதிர மாதிரிலாம் நான் ஒன்றும் சொல்லவில்லை. இப்போ நல்ல தம்பதின்னு நீங்கள் பார்ப்பீங்க நிறைய இடங்களில், இது மாதிரி ஒரு தம்பதியை பார்க்க முடியாதுன்னு. அதில் ஒன்றும் இல்லை, எங்கள் வீட்டுக்காரர் திருத்த முடியாதுங்க அப்படின்னு அந்த அம்மா புரிஞ்சுக்கிடுது. இவகிட்ட பேசவே முடியாதுங்கன்னு அவங்க வீட்டுக்காரர் புரிஞ்சுக்கிட்டார். இப்போ இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒற்றுமையாக இருக்காங்க. அதுக்கு பேர் வந்து சிறந்த தம்பதின்னு பேர். ஒருவருக்குள் ஒருவர் என்ன புரிஞ்சு கொண்டாங்கன்னா, இவர் இப்படி தான், அவ அப்படி தாங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இது ஒரு ட்ராமா தானே, இந்த ட்ராமாவில் ஒரு ஆக்ட் பண்ணிருக்கோம். நல்ல தம்பதியாக இருந்துட்டு போகலாமே. நல்ல தம்பதிகள் தான், அவர் அப்படித்தான், இவள் இப்படித்தான். இதுக்கு தான் ஞானம்னு பேர். ஞானம் என்பது என்னன்னா, ரொம்ப சிம்பிளாக சொன்னால், புரிந்து கொள்ளுதல். அவ்வளோதான். புரிந்து கொள்வதில் கஷ்டமா? என்ன புரிஞ்சுக்கணும்? இது மனநலம் பாதிச்சிருக்கு, இது இப்போ வக்ரமாக இருக்குது, இப்போ இது உக்ரமாக இருக்குது, இது அதுவாக இல்லை, இப்போது வேறவா இருக்குது, இந்த நேரம் இதுகிட்ட பேச்சு கொடுக்கக்கூடாது, இது என்ன பேசினாலும் இப்போ நம்ம எதுவும் தவறாக புரிஞ்சிக்கக்கூடாது, அது எது பேசினாலும் நம்மளை பாதிக்காமல் பார்த்துக்கணும், ஓ அதுதானே, அது அப்படி தான் போகணும். இந்த புரிதல் இருந்தால் ஞானம். இதுக்கு தான் நாங்கள் பெரும்பேறு கண்டிக்கு கூப்பிட்றோம். இந்த வார சிந்தனைகள் ரொம்ப சிறப்பாக இருந்ததுங்க சார். இந்த சிந்தனைகள்லேருந்து நாங்கள் தெரிஞ்சுக்கினது என்னன்னு பார்த்தீங்கன்னா, புரிதல் இருந்தால் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் அந்த புரிதலுக்கும் ஞானம் இருக்கணும், ஞானம் இருந்தால் தான் புரிதலே உங்களுக்கு வெளிப்படும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு சொன்னீங்க. நாங்களும் அதை ஃபாலோ பண்ணுவோம் சார். ரொம்ப நன்றிங்க சார். அடுத்ததாக வழக்கம் போல் நம்ம ஆசிரம தகவல் சார். ஒரு முறை நம்ம சென்னையிலேருந்து ஒரு மகளிர் கல்லூரி, அங்கேருந்து நிறைய இளம்பெண்கள் சொல்லலாம், அதாவது என்னென்னா சின்ன சின்ன பிள்ளைங்க, அவங்களாம் ஃபஸ்ட் டைம் வந்து பாண்டிச்சேரி ஆசிரமத்தை பார்க்கறதுக்காக போகிறாங்க. அங்கே போன உடனே அந்த என்ட்ரன்ஸில் லைனில் நிற்கிறாங்க. ஆக்சுவலாக அவங்கள உள்ளே அழைச்சிட்டு போய் கூட்டிகிட்டு வர்றதுக்கு ஒரு கைடு இருக்கார் ஆசிரமத்தில், அதுக்குன்னு ஒரு கைடு இருப்பாங்க, அவங்க தான் கூட்டிகிட்டு போவோம். அவர் எங்கேயோ பக்கத்தில் போகிறதுக்குள்ளே அந்த லைனில் நின்றுந்தவங்க, ஏற்கனவே லைன் போயின்னு இருக்கு இல்லையா, நம்ம இங்கேருந்து போன அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்டில் ஒரு பொண்ணு என்ன பண்ணிடுச்சு, கைடு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம், அந்த லைன்லேயே கொஞ்சம் சேர்ந்து போயிடலாமேன்னு சொல்லியிருக்கு. உடனே எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து அந்த லைன்லேயே பின்னாடியே போயிருக்காங்க. நேராக மேலே மதுரூம் போயாச்சு. அங்கே போனால் எல்லாருக்கும் ஒரு புடவை கொடுத்துட்டுருக்காங்க. அது வந்து ப்ராஸ்பரிட்டி சாரினே பேர். அது ஆசிரமத்தில் தங்கி வேலை பார்க்குறவங்களுக்கு மட்டும் கொடுக்குற சாரி. அவங்களுக்கு கொடுத்துட்டுருக்கும்போது இங்கே மேலே போன ஸ்டூடெண்ட்டுக்கும் கொடுத்துட்டாங்க. இவங்களும் வாங்கினு கீழே வந்துட்டாங்க. கீழே வந்த உடனே இவங்க கையில் இருக்கிற சாரியை பார்த்துட்டு அந்த கைடு நேரில் வந்து பார்க்கும்போது, என்னடா இது, தங்கி வேலை செய்கிறவங்களுக்கு கொடுக்குற சாரி, ஃபஸ்ட் டைம் பார்க்க வந்த நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட் கையிலையும் இந்த புடவை இருக்க அப்படின்னு அந்த பிள்ளைங்கிட்ட கேட்குறாரு. நாங்கள் லைன் போயிட்டுருக்கும்போது பின்னாடியே போனோம், நேராக ரூமுக்கு போயிட்டதுனால அங்கே கொடுக்கும்போது எங்களுக்கும் கொடுத்தாங்க, வாங்கிட்டு வந்துட்டோன்னு. அவருக்கு ஏதோ தப்பு நடந்து போச்சுன்னு புரிஞ்சு போச்சு. நேராக ஆசிரம செக்ரட்டரிகிட்ட போய் சொல்கிறார், இந்த மாதிரி பிள்ளைங்க தவறாக மேலே போய்
இங்கே தங்கி வேலை செய்கிறவங்களுக்கு கொடுக்குற புடவையை அவங்களும் வாங்கிட்டாங்க, அதை திரும்பி கொண்டு வந்து கொடுக்கட்டுங்களான்னு கேட்டார். அந்த செக்ரட்டரி என்ன சொன்னார்னா, அன்னை கொடுத்து விட்ட பொருளை திரும்ப வாங்கும் பழக்கமில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த புடவையை அந்த ஸ்டூடெண்ட்டே எடுத்துக்கிட்டோன்னு சொல்லிட்டார். அங்கே என்ன செய்தி நமக்குன்னா, அன்னையை தொடர்பு கொண்டு அன்னையை சேவித்து தரிசித்து அன்னையிடம் ஒரு முறை முறையிட்டாலும் கூட நீங்கள் வெறும் கையோடு திரும்ப முடியாது. அது ஆசிரமமாக இருந்தாலும் சரி, அது தியான மையமாக இருந்தாலும் சரி, நீங்கள் வீட்டிலிருந்து அன்னையை கூப்பிட்டாலும் சரி, உங்களை வெறுங்கையோடு அனுப்ப மாட்டார். அது அன்னையினுடைய வழக்கமும் இல்லை. இதுவரை அன்னை கொடுத்ததை திரும்ப பெறுவதும் இல்லை, கொடுக்காமல் உங்களை அனுப்புவதும் இல்லை. அன்னை அள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்றவள் நம்ம அன்னை அல்லவா? நாங்களும் கூட வெறுமையான ஒரு கையோட நாங்கள் போய் பார்ப்போம். ஆனால் அன்னையை பொறுத்த வரைக்கும் யாரையும் வெறுமையா அமிச்சதில்லை. அது கேள்விப்பட்டுன்னுக்குறோம். அந்த வாரம் ஆசிரம தகவலையும் அதை நாங்கள் தெரிஞ்சு புரிஞ்சுக்கணும். அன்னை கேளாமல் கொடுக்குற தெய்வம். அது கொடுத்தாலும் அது எப்படி வந்தாலும் அந்த பொருளை திரும்பவும் பெற மாட்டாங்க. ஒரு முறை கொடுத்துட்டா அது கொடுத்தது தான் அன்னை அப்படின்னு சொல்லிட்டுன்னு ஆசிரம தகவலேருந்து ரொம்ப அழகாக சொல்லி புரிய வச்சிங்க சார். இதை விட ஒரு ஆனந்தம் எதுவுமே இல்லை சார். ரொம்ப நன்றிங்க சார். நன்றி, வணக்கம். அம்பா சாம்பவி சந்திர மௌலி ரபலா பர்ணாவுமா பார்வதி காளி ஹைமவதி சிவாத்ரி நயனி காத்யாயனி பைரவி சாவித்ரி நவயவனா சுபகரி சாம்ராஜலக்ஷ்மி பிரதா சித்ரூபி பரதேவதா பகவதி ஸ்ரீராஜராஜேஸ்வரி. தேவதா த்ரிபுவனி ஆனந்த சந்தாயினி வாணி பல்லவ பாணி வேணு முரளி கான பிரியா லோலினி கல்யாணி உடுராஜ பிம்பவதன தூம்ராட்ச சம்ஹாரிணி சித்ரூபி பரதேவதா பகவதி ஸ்ரீராஜராஜேஸ்வரி. அம்பா நூபுர ரத்ன கங்கணதரி கேயூரஹாராவளி ஜாதி சம்பக வைஜயந்தி லஹரி கைவேய கைராஜிதா வீணா வேணு வினோத மண்டிதகர வீராசனே சம்ஸ்திதா சித்ரூபி பரதேவதா பகவதி ஸ்ரீராஜராஜேஸ்வரி. அம்பாரௌத்ரிணி பத்ரகாளி பகலா ஜ்வாலாமுகி வைஷ்ணவி பிரம்மாணி த்ரிபுராந்தகீ சுரனுதா தே தீப்யமானோஜ்வலா சாமுண்டி ஸ்ரிதரக்ஷ போஷ ஜனனி தாக்ஷாயணி பல்லவி சித்ரூபி பரதேவதா பகவதி ஸ்ரீராஜராஜேஸ்வரி.